ஓம் கஜானனம். பூதகணாதிசேவிதம் ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். சரஸ்வதி நமஸ்துப்யம். சரஸ்வதி வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி. சித்தீர் பவது மே சதா. குருர் ப்ரஹ்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர. குரு சாக்ஷாத் பரம் ப்ரஹ்ம. தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நம சுக்ர ப்ருஹஸ்பதிப்யாம். ஓம் நம ஹரியோம். 133வது வகுப்பு 30வது வாக்கியம் வரைக்கும் தானே பார்த்திருந்தோம். 'மகாபாரதம்' அப்படிங்கிறது ஒரு பெரிய கேன்வாஸ், அதனால அந்த மகாபாரதத்துல எப்படி தூது அணிந்திருப்பாங்கன்னு ஒரு கற்பனை பண்ணுனா ஒருவேளை இங்க எல்லாத்தையுமே அது ஒரு லெட்டர் கூட கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தோணிச்சது எனக்கு. அதனால அப்படி ஒரு முயற்சி இல்ல 25 நிந்தா அது கொஞ்சம் லேட்டா கொண்டு வருவோம். 26 பிரசம்சா தர்மபுத்திரர் துரியோதனனுக்கு லெட்டர் எழுதுறாரு. நம்ம என்ன எப்படிப்பட்ட குலத்துல வந்தவங்க, குருவம்சம், பரதன், யயாதி, இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பரம்பரை அப்படின்னு சொன்னா அது பிரசம்சா. எனக்கு வேற விதத்துல துரியோதனை போக முடியாது. அடுத்தது கதம் ஏதத், இப்படிப்பட்ட குலத்துல பிறந்த நீ இப்படி வாக்கு மீறி 13 வருஷம் தாண்டி தரமாட்டேன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அது கேள்வி. இந்த இடத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை, துரியோதனனுக்கு நாடு கொடுக்க மனசு இல்லைங்கிறது ஒரு பக்கம், அவன் வந்து இவங்க 13 வருஷம் கம்ப்ளீட் பண்ணல, முழுமைங்க அடையல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தான். அது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம். அதுல பீஷ்மர்
தர்மர் இவங்க கணக்குப்படி 11 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த துரியோதன கணக்குப்படி 11 வருஷம் முடியல. துரியோதன அந்த இடத்துல பெரியவங்க கணக்கை ஒத்துக்கிட வேற இல்ல. துரியோதன படிப்பு அது ஒரு சின்ன நியாயம் உண்டு. அவனுடைய மனசாட்சிக்கு இவங்க 11 வருஷம் முடியல. ஆனா அவன் வந்து 13 வருஷம் முடிச்சதுன்னு தெரிஞ்சும் அடம் பிடிச்சு இப்படி எல்லாம் பேசினானா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது மாவட்டத்தில் குறிப்பிருக்கான தெரியல. அவனுடைய மனசாட்சிக்கு 11 வருஷம் முடியல. அதுக்கு முன்னாடி நாம பார்த்தாச்சு. அதனால அவன் மறுபடியும் 11 வருஷம் போனோம் அப்படிங்கிறது அவனுடைய ஸ்டாண்டர்ட். ஆனா இதுல இந்த 11 வருஷத்துல முதல்ல வெளியே போன உடனேயே பீமம் ஒரு கணக்கு சொல்லுவான், எப்படி 13 வருஷத்தை கணக்கு போடுறது அப்படின்னு. அதுக்கு அவன் நிறைய கணக்கு கொடுப்பான். இந்த மலேசியா மாவட்ட காச பார்க்கலாம். அதுல ஒரு 4 வருஷம் கணக்கு போட்டுக்கலாம், 1 மணிக்கு 1 வருஷம் கணக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு முன்னுதாரணங்கள் சொல்லுவான். அதனால அதாவது அவங்க சொன்னது கேட்க வேண்டியதில்லை, அரிசி கையகாலோட நாட்டை வாங்கிடணும். இது முதல் கட்சி தருமபுரத்தில் நம்ம நேரத்தில் போகப்படாது அப்படின்பாரு. அப்படி நேரத்தில் போகப்படாது நினைச்சாலும் இந்தியில நடைமுறை இருக்கு. அதனால இந்த நடைமுறைப்படி சாஸ்திரத்து 13 வருஷம் தான் போனோம் கிடையாது. நம்ம இந்த முறையில நாளை கழிச்சு காட்டில் கழிச்சுக்கிட்டு அப்புறம் கூட போய் கேட்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் பீமனுக்கு ஒரு கணக்கு உண்டு. அப்ப தர்மபுத்திரன் இப்படிப்பட்ட குலத்துல பிறந்த நீ போட்ட ஒப்பந்தப்படி நீ கடைபிடிக்காம மீறலாமா அப்படின்னு கேட்டா அது கேள்வி. ஏவம் இத்திய ஆக்கியானம். நம்ம 2 பேரும் சூதாடணும், சூதாட்டத்துல நீ இப்படி இப்படி நிபந்தனை போட்டிருந்த, அதுக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம், அதுபடிதான் நாங்கெல்லாம் காட்டு கொண்டு இப்படி இப்படி வாழ்ந்திருக்கோம், சொன்னபடி அதை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றது ஆக்கியானம். அதனால நீ வந்து எங்களுடைய பாதி நாட்டை திருப்பித்தா அப்படின்னு கேட்கிறது அர்த்தனா பிரார்த்தனா. துரியோதனன் 5 ஊசி அளவு கூட இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது பிரயச்சாமி அப்படின்னு மறக்கிறது. இப்போ 31 2வது பகுதி 10வது அத்தியாயம் 31வது வாக்கியம். அனனிரூபம் பவதஹ பவதஹ இதி இதி உபாலம்பஹ உபாலம்பஹ. பவத்தக தங்களுக்கு அன் அனுரூபம், அனுரூபம்னா உகந்தது, அனனுரூபம்னா உகவாதது, பொருந்தது பொருந்தாதது. இது தங்களுக்கு பொருந்தாது. அனனுரூபம் பவதஹ அப்படி சொல்றது. உபாலம்பஹ நீ வந்து பீஷ்மருக்கு பேரனா இருக்க, அவர் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு பேர தான் எடுத்தவர். அதுக்கப்புறம் நான் அது அஸ்தினாபுரம் கிடைக்கும் தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணாம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட பீஷ்மருக்கு தேவை
அப்படின்னு ஆரம்பிச்சு ஹரிச்சந்திரன் பரம்பரை நம்ம எல்லாம் இப்படி கொடுத்தாக்க காப்பாத்தீங்களா, உனக்கு தகுதியா? நீ தோணத்தை படிச்சிருக்க, நாலு வேதம் எல்லாம் படிச்சிருக்க. ராமர் வந்து வாலிட்ட சொல்லுவார், வாலி சொல்லுவார், நான் பிறங்கு எனக்கு இறந்துட்ட ஒண்ணும் கிடையாது, நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்பான். அந்த ராமர் ராம பிறங்க பிறங்க மாதிரி டீல் பண்ணிருக்கேன், அரக்கன் அரக்க மாதிரி தான் டீல் பண்ணணும். நம்ம கவர்மெண்ட்டுக்கு அது தெரியல, உலகத்துக்கு நிறைய கவர்மெண்ட்டுக்கு தெரியல, ஐரோப்பாவுக்கும் தெரியல, அதுக்கப்புறம் போலந்து ஒரு நாட்டுக்கு மட்டும் தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஆஸ்திரேலியாவுக்கு தெரியுது, ரஷ்யாக்காரன் வாங்கி கட்ட போறான்னு நினைக்கிறேன், அவன் போற போக அப்படிதான் இருக்கு. அரக்கம்மாறு அரக்கம்மாறு மாதிரி டீல் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா அந்த நாடு இரத்த கலரையாத்தான் ஆகும். ஆனந்த ரங்கநாதன் நல்லா அழகா சொல்லியிருக்காரு, மூணாவது தடவை வந்துருக்கீங்க, இனிமேலாவது கொஞ்சம் சூதனமா நடந்துக்குங்க. இது கோயம்புத்தூர் பாஷை நினைக்கிறேன், சூதானமா நடந்துக்கிறது. ரோடு இல்ல, கக்கூசு இல்ல, நல்ல நாட்டு மக்களுக்கு யாரும் கவலை இல்ல, அது நாட்டுடைய முக்கியமான பிரச்சனையும் இல்ல. நாட்டுடைய முக்கியமான பிரச்சனை எல்லா மக்களும் உரிய மரியாதையோட பாரபட்சம் இல்லாம நடத்தப்படணும். இந்த நாட்டில் இந்த மண்ணி மக்களான இந்துக்களே அப்படி நடத்தப்படல, அதை சரி பண்றதுக்கு ஏதாவது வழிபண்டா பாருங்க அப்படின்னு மோடிக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. மோடி மோடி இல்ல, மோடிக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. அதனால இது உனக்கு தகாது அப்படின்னு சொல்றது உபாலம்பா. To say that it is not worthy of thee is censure. Tamil. இப்படி செய்வது உமக்கு தகுதி அல்ல என்று கூறுவதற்கு உபாலம்பம். அல்ல, வாலி கதையை சொல்லிட்டு இருந்தேன். வாலி நான் முதலாவது முதலும் முதல் மாதிரி டீல் பண்ணேன், மிருகத்துக்கு முன்னாடி அம்பிரோடு சட்டம் இருக்கா கேட்டா. அப்புறம் சொன்னாரு, ஆனா அது உனக்கு பிறந்தாரு, நீ நாலு வேதம் படிச்சவன், நீ தர்ம சாஸ்திரம் தெரிஞ்சவன், அதனால நீ வந்து நடந்துகிட்டது தப்புதான் அப்படின்ட்டு ராமர் சொல்வார். 32 மா காஷி இதி இந்த மாதிரி தப்பதான் பண்ணாத. பீமன் ஏற்கனவே ரொம்ப கோபத்துல இருக்கான், அவருக்கு இப்ப இருந்தா ரடகளை படுத்திடுவா. சின்ன பிள்ளையில இருந்தே பீமன் இருந்தே உனக்கு அட்டுமையெல்லாம் தாங்கி தாங்கி வந்தவனாக நான் அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன், எவரால மேல கட்டுப்படுத்தி வச்சிருக்க முடியும் தெரியாது. அதனால ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும், அதனால இப்படி பண்ணாத, நாட்டை தரமாட்டேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்றது பிரதிஷேதம். Do not do so is prohibition. Tamil. இப்படி செய்யாதே என்ன கூறுவது? 33 இதம் கிரியதாம் இப்படி செய் அப்படின்னு சொல்றது சோதனை. இது சோதனை இல்ல, சோதனை.
பிரச்சோதயாத் காயத்ரி மந்திரத்துல வரக்கூடிய இது. இப்படி செய்வாயாக அப்படின்னு சொல்றது. பதிமூணு வருஷம் நாங்க, 12 வருஷம் காட்டுல இருந்து, 1 வருஷம் அஞ்ஞாதவாசனம் முடிச்சு எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டோம். நீ வேணா தாத்தாட்ட கேட்டு பாரு, தாத்தா உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல, ரெண்டு பேரும் பொதுவா நாள், வேற பெரியவங்க யாராவதுன்னு கேட்டு பாரு, அவங்க எல்லாம் ஒத்துக்குவாங்க நான் சொல்றத. அதனால எங்களுடைய நாட்டை எங்களுக்கு திருப்பி கொடு, இதுதான் நீ செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்றது சோதனை, கட்டளை. To say that this should be done is command. தமிழ் இப்படி செய், அகம் அகம் சக பவான் எத்து மம மம திரவியம் அகம் அப்படிங்கிறது யோ அகம் மாறி யோகம் அப்படின்னு மாறும். அந்த ஆ உள்ள ஒழிச்சுக்கிறது அவகிரகம் போட்டு காட்டியிருக்காங்க. சக பவான் அப்படிங்கறது அந்த விசர்க்கம் போயிடும், அது ச பவான் மாறும். எத்து அப்படிங்கிறது மா வாரதுனால முதல்ல இதுன்னு மாறி அப்புறம் இன்னு மாறிடும். என் மம எத்து மன திரவியம் தத்து பவத்தாக அடுத்தது மென்மையான எழுத்து வந்ததுனால அந்த இத்தும் இத்துன்னு மாறி தது பவத்தாக அப்படின்னு மாறும். சம்ஸ்கிருதம் அதை சேர்த்து கூட எழுத முடியும். நம்ம புக்கில் முடிஞ்ச வரைக்கும் பிரிச்சு சின்ன சின்ன வார்த்தைகளை போட்டிருக்காங்க. இத்தி உபக்கிரக சேர்க்கும்போது இத்தியுபக்கிரக யக அகம் யாரு நானோ சக பவான் அதுதான் நீ, நானும் கௌரவன் நீயும் கௌரவன், நானும் குரு வம்சத்துல வந்தவன் நீயும் குரு வம்சத்துல வந்தவன். நம்ம ரெண்டு பேருமே சந்திர வம்சம், துஷ்யந்தன் வம்சம், பரதன் வம்சம், யயாதி வம்சம். எது மம திரவியம் எது என் சொத்தோ தத்து பவத்தக அது உனக்கும் சொத்து. நான் என்கிட்ட இருந்தா என்ன உங்ககிட்ட இருந்தா என்ன, என்கிட்ட இருந்தோ உங்ககிட்ட இருந்த மாதிரி தானே, அதனால நீ என்கிட்ட தள்ளாம இப்படி சொல்றதுக்கு சாந்தோம் சமாதானம் அப்படின்னு பேரு. உங்ககிட்ட இருந்தா என்ன என்கிட்ட இருந்தா என்ன, ரெண்டும் கௌரவம் கிட்ட தானே இருக்கு, ஒரே குலம் தானே, அதனால நீ நம்ம தரலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றது. To say what I am, thou art that. Whichever article is mine,
இஸ் தைன் ஆல்சோ, இஸ் கன்சிலியேஷன். இது சாமதான பேத தண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. நினைக்கிறேன் சாணக்கியரே அதை பிறகு அந்த டாபிக் எடுக்கிறாரு. விட்டு கொடுத்து போறது, ஸ்நானம்ங்கிறது விட்டு கொடுத்து போறது. இது விட்டு கொடுத்து போகிறதுக்காக வேண்டி கேட்கறது. ஏற்கனவே பாண்டவர்கள் அவங்களுக்கு உரிமையான நாடு, அதுல பாதியத்தான் துரியோதனன் விட்டு கொடுத்தாங்க. இந்த பாண்டவர்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் நினைப்பாங்க பாண்டவன் விட்டு கொடுத்து போயிருக்கலாமே போலாமே, அவங்க ஏற்கனவே விட்டு கொடுத்தாங்க. அவங்க சொந்த நாட்டுல நாடெல்லாம் துரியோதனன் கொடுத்துக்கிட்டு காட்டை மட்டும் வாங்கி இந்த குறைந்து அப்பம் பங்கு வச்சது மாதிரி பீஷ்மர் அப்பத்தை பங்கு வச்சு பாண்டவர்களுக்கு காரம் துரியோதனன் நாடும் கொடுத்தாரு. அப்பவே அநியாயம் நடந்தாச்சு. இருந்தாலும் அவங்க குடும்ப ஒற்றுமையா இருக்குங்கிறதுக்காக வேண்டி வாங்கிட்டு பேசாம போயிட்டாங்க. அவங்க அப்பா சம்பாதிச்சது, பாண்டு சம்பாதிச்ச நாடு, சாந்தனும் பீஷ்மர் எல்லாருக்கும் பங்குண்டு, பாண்டவருக்கும் பங்குண்டு, துரியோதனனுக்கு அது திருதராட்டனுக்கு அது 5 பைசாக்கு பங்கு கிடையாது. அவங்க ஒரு சண்டை போட்டதோ ஒரு நாட்டை ஜெயிச்சதோ கப்பம் வாங்கினதோ ஒன்றும் கிடையாது. பாண்டுதான் அதை மெயின்டைன் பண்ணது சாந்தன காலத்துக்கு பிறகு. பீஷ்மர் ஒத்தாசைக்கு இருந்தார், அதனால ஒரு அப்பா சொத்துன்னு பார்த்தா திருதராட்சனுக்கு பங்கு இருந்தாலும் அவனுக்கு கண்டில்லாததுனாலையும் பாண்டூர் அரசாங்க ஆட்சியில இருந்து நாட்டை காப்பாத்துறதுனாலையும் குடும்பத்துல மூத்த பிள்ளை அப்படிங்கறதுனாலையும் யுதிஷ்டருக்கு தான் முழு உரிமை. ஆனாலும் குடும்பத்துல தாராது வேண்டாம்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு கொடுத்தாங்க. பொதுவாக நான் கவனிக்கிறேன் நிறைய இடங்கள்ல விட்டு கொடுத்து போனா நல்லா சவுட்டி தச்சிருவாங்க. விட்டு கொடுத்த போறவன இழிச்சவாயன்னு நினைப்பாங்க, ஈவாயா நினைப்பாங்க, அவங்க கொசுவாயா இருந்து கடிப்பாங்க. அதுதான் பொதுவா நடக்கிறது. அதனால விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சாந்துவம். தமிழ் என்ன சொல்லுது? என்று கூறுவது சமத்துவம். சமத்துவம் ஆமா, என் டைம்ல என்ன வந்து இருந்தா என்ன இருந்து விட்டு அப்படிமா 35 வியசன சாகாயம். வசனம்னா கஷ்டம், நம்ம வெள்ளிமலை ஆசிரமத்துல பெருமா ஒத்தாசைக்கு வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு அவசர வேலை இருக்கு போயிட்டு வர அப்படின்னு. அவசர வீடுனா அவங்க டிக்ஷனரியில விசேஷ வீடு, கல்யாணம், கருமாதி, இந்த மாதிரி எதுவான இருக்கலாம். உடம்பெல்லாம் ஒரே வசனமா இருக்கு அப்படிம்பாங்க. வசனம் அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. உடம்பெல்லாம் அசதியா இருக்கு, வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத சமஸ்கிருத வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது நமக்கு சமஸ்கிருதம் படிச்ச பிறகுதான் அவங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சு நமக்கு தெரியுது. அது மாதிரி ஐயா வழியில இது இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சம்பிரதாயத்தில் எல்லாம் சொல்லுவாங்களா இருக்கும் அசன வீடு, அசனம்னு சொல்லுவாங்க.
அசனாயா பிபாசே அப்படிங்கிறது உபனிஷத்து. அசனம்னா சாப்பிடுறது, அன்னதானத்தை அசனம்னு ஐயா வகையில சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்து வெசனம், வெசனம்னா கஷ்டம், சாகாயம் உதவி, கஷ்டத்துல உதவி பண்றத அப்பிமபத்திகி அப்படின்னு சாணக்கியர் பேர் போட்டிருக்கார். டு ஹோல்ட் அவுட் ஹெல்ப் இன் ட்ரபிள் இஸ் பிராமிஸ் ஆஃப் ஹெல்ப். இதை கந்தர்வம் வந்து பிடிச்சு செலவு வச்சிருந்தான், அப்ப நான் தான் வந்து காப்பாத்தினேன். அதுபோல இனிமேல் உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் ஒரு பையன் வந்து உன்னை காப்பாற்ற வேண்டாம், நான் தான் தம்பிங்கிற சொக்காரங்கிற பையில வந்து காப்பாற்றுவேன். அதனால ஒழுங்கு மரியாதையா நாட்டை கொடுக்குறது அப்படின்னு சொன்ன ஆர்டர். தமிழே கஷ்டத்தில் சதோஷம் ஆயதி பிரதர்ஷனம் அபிவத்சனம் தோஷேன சக சதோஷம், தோஷத்தோடு ஆயதி வரக்கூடியத பிரதர்ஷனம் காட்டுறது அபிவத்சனம். இத பேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சதந்திர கதையில இந்த சாமதான பேத தண்டம் வருதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப வீவா வருதுன்னு நினைக்கிறேன். பொதுவா கான்சிக்வன்சஸ் எக்ஸ்பிளைன் பண்றது. இன்னொன்னு எதிராளியினுடைய கூட்டத்தை கலைக்கிறது. சபாநாயகர் தேர்தலில் யாருக்கு வேண்டும் கூட கிடைச்சது, அந்தந்த கட்சியில் அப்படி இப்படியோ ஓட்டு போட்டாங்களா, இந்த கட்சி மாதிரி எல்லாம் ஓட்டு போட்டாங்களா, ஏதோ நம்ம இப்ப அப்படி ஒரு நடைமுறை நடந்துக்கிறது கேள்விப்பட்டேன். ராகுல் காந்தி ஏதோ துணை சபாநாயகர் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுல வந்து ஊழல் கூட்டணியில இருந்து யாராவது கட்சி மாதிரி ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு எதிர்த்து சொல்ல வந்தேன். பேரம் மரியாதைக்கு எங்காலும் ஓட்டு போடு, இல்லைன்னா நிலத்தை அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவரு கூட்டணியிலிருந்து ஆள பிரிச்சுக்கிட்டு வந்தது. இதுக்கு பேதம்னு பேரு. நீ அந்த கட்டு கூட்டணியில இருந்தேன்னா பின்னாடி நீ முன்ன மாதிரி விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை பிரிக்கிறது. கிருஷ்ணர் கர்ணன் கிட்ட போய் நீ உங்க சாதனங்கள் கூட வந்துரு அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டாரு. விநாச காலே விபரீத புத்தி, கெட்டு போற நடந்து நல்ல புத்தி புத்தி மண்டல ஏறாரு கர்ணன்கள் மண்டல ஏறல. ஒரு காரணம், அவனே ஒரு தர்மவான் இல்லை, அவன் தர்மவானா இருந்திருந்தா வந்திருப்பான், விபீஷணன் இருந்தான் தர்மவான், அவனை விட்டுட்டு வந்துட்டான். கர்ணன் அடிப்படையில தர்மவான் கிடையாது, அது அவன்
ராஜகுமாரர்கள் ராஜகுமாரர்கள் என்ன கத்துக்கிட்டாங்கன்னு காட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க மூக்கம் அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு அப்படி பெரிய வீரன் நினைச்சா தனியா அர்ஜுனன் கூப்பிடு, அது தனியா ஒரு நாள் சண்டாதீங்க. அவங்க வந்து கத்துக்கிட்டதை காட்டுறதுக்காக வேண்டி ஒரு இடம் வச்சிருக்கு. அந்த இடத்துல வந்து எவ்வளவு சண்டைக்கு ஒட்டி கொண்ட போது சண்டை போகுதுன்னா விவரம் கட்டதனம். அதுல தொடங்கி திரௌபதிய சேலைய உரிய சொன்னது வரைக்கும் துரியனுடைய எல்லா அயோக்கியத்தனத்தும் கூட இருந்தவன் கர்ணன். நியாயமா நண்பன் அப்படின்னா இடிப்பாறை இல்லா ஏமராமன்னும் கெடுப்பாறிலானும் கெடும் அப்படிங்கிறது வள்ளுவர். இடித்து உரைக்கிறதுக்கு நாம தப்பு செய்யும் போது அதை சுட்டி காட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். நல்ல நண்பர்கள்னா நாம செய்யக்கூடிய தப்ப நம்ம கிட்ட சுட்டி காட்டணும். அப்படி இருந்தா தான் அவங்க நண்பர் நண்பர்கள் சொல்ல முடியும். ஒரு நல்ல நண்பனா இருந்தானா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இப்ப ஒரு கதை சொல்லுவாங்க, மகாபாரதம் எடுத்தான் தெரியாது, அவர் மோதிரத்தை கீழே போட்டாரு, கர்ண கீழே எடுத்து கொடுத்தான், எடுத்தவொடனே கர்ணன் கையை பிடிச்சுக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்து துரியோதனுக்கு சந்தேகம் வந்துச்சு. கர்ணன் ஒருவேளை உள்ளதிகாரை பார்த்துருவானோ நினைச்சுதான் அவனுக்கு பதவியும் கொடுக்கல, பீஷ்மருக்கு கொடுத்தான். இப்படி எல்லாம் கதை கட்டுறவங்க இருக்காங்க. மகாபாரதத்துல அப்படியெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் படிக்கல அப்படியெல்லாம். ஒரு பக்கம் அவங்களே சொல்லுவாங்க, துரியோதனன் எப்படி தெரியுமா, துரியோதனன் கர்ணன் நட்பு எப்படி தெரியுமா அப்படின்னா ஒரு பக்கம் டயலாக் அடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இப்படியும் ஒரு கதை சொல்றாங்க. சரி, எப்படியும் போட்டோம். பாயிண்டிங் அவுட் த ஈவில் கான்சிக்வன்சஸ் தட் மே அக்கர் இன் ஃபியூச்சர் இஸ் த்ரெட். தமிழில் இவ்வாறு ஜாக்கிரதை கூறுவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஈடிக்காரங்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா, சிபிஐக்காரங்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஐடி இன்கம் டேக்ஸ் காரங்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா, அதெல்லாம் மிரட்டுறதுக்கு இப்படியெல்லாம் மிரட்டினார். அவங்க தான் அப்படி மிரட்டுற வக்காவும் இருக்கு. நம்ம நாட்டுக்கு பதவியில இருந்தா கூட மிரட்டுற வக்கு கிடையாது. அன்மய வைகி கொண்டு வரது த்ரிவிதஹ மூலம் அர்த்த கிருதௌ. பொருள் விஷயத்திலே இருக்கலாம், அதிக்கிரமே எதையாவது மீறுவதாக இருக்கலாம், புருஷாதி வெசனே மனுஷன் கஷ்டப்படும் போதா இருக்கலாம். இதெல்லாமே செவந்த் கேஸ். அதில் அதில் அதிகரணே சப்தமி சதி சப்தமின்னு சொல்லுவாங்க. பணத்தின் பொருட்டோ சொன்னதை மீறும் போதோ அல்லது யாருக்காவது கஷ்டம் வரும்போதோ வழிக்கு கொண்டு வர வேண்டி வரும்.
நயக அப்படின்னா வழி நடத்துதல், அதுதான் நாயகன் அப்படிங்கிற வார்த்தை வருது. நயனம் கண்ணுக்கு, நம்மள சரியா வழிநடத்தி கூட்டிட்டு போனால கண்ணுக்கு நயனம் அப்படின்னு பேரு. உபநயனம், பூணூல் போட்டு பண்ற சடங்குக்கு உபநயனம்னு பேரு. Persuasion is of three kinds, that made for the purpose of money, that made in case of one's failure to fulfill their promise, and that made on occasion of any trouble. Tamil? Anunayam oru seyalai தான் செய்த குற்றத்தை மன்னிக்குமாறு நண்பன் தன் தாயோ மறைந்த துக்கத்தில் இருக்கும் போது பேசுவது. இன்னும் இந்த மூன்று பண்பு வித்தியாசம் அர்த்தம் எடுத்திருக்காங்க. அனுநயம் என்பது மூன்று வகை. ஒரு செயலை தனக்காக செய்ய வேண்டும், தான் செய்த குற்றத்தை மன்னிக்குமாறு நண்பன் தன் தாயோ தந்தையோ மறைந்த துக்கத்தில் இருக்கும் தேற்றுவது என்னும் இந்த மூன்று அனுநயம். அதுக்கான அந்த மாதிரி அர்த்தம் எடுக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கு. என்ன செவந்த் கேஸ்ங்கிறதுனால, ஆனா அந்த அர்த்தத்தை எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தெரியல. புருஷாதி வெசனே, புருஷன் முதலானவர்கள் கஷ்டத்தில் அதிக்கிரமே கடந்து போகும்போது அப்படிங்கிறது பொது அர்த்தம். அர்த்த கிருதவ் அந்த அர்த்த கிருத ரெண்டு வார்த்தைக்கும் சாதாரண பொருள் உண்டு, வேற பொருளும் உண்டு. பரீட்சார்த்தம் பரீட்சைக்காக, பட்டனார்த்தம் படிப்பதற்காக அப்படின்னு போர்த் கேஸுக்கும் அர்த்தங்கிறத பயன்படுத்துவாங்க. தஸ்ய கிருதே தாஸ்யாமி, அவனிடம் கொடுக்கிறேன், அவனுக்கு கொடுக்கிறேன் அப்படி சொல்லும்போது கிருதங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இங்க அப்படி பயன்படுத்த சாத்தியம் உள்ள ரெண்டு வார்த்தையும் ஒன்னா சேர்த்து பயன்படுத்தியிருக்காங்க. அர்த்த கிருதவ் யோசிக்கணும். அடுத்தது 38. பரிகாரிஷ்டிஷ்டிலேக்கௌ
பிராவிருத்திகஹ பிராவிருத்திகஹ ச பிரதிலேகஹ பிரதிலேகஹ ஏவ ஏவ சர்வத்ர கஹ மடல்கள் எத்தனை வகைப்படலாம் அடுத்த ஒரு கண்ணோட்டம் ஆங்கிள் கொண்டு வரார். பிரஜாபன அறிவிக்கை பண்றது தெரிவிக்கிறது அந்த மாதிரி அர்த்தம். ஆஜ்ஞா கட்டளை போடுறது, பரிதான தானம் கொடுக்கிறது, லேகாஹா இப்படி எல்லாம் மடல்கள் இருக்கலாம். கதா அது மாதிரியே பரிகார ஏதாவது பரிகாரமா இருக்கலாம். கள்ளக்காரத்தை முடிச்சுட்டா 10 லட்சம் பரிகாரம், அப்பதான் மேற்கொண்டு வாயில் இறக்காம இருப்பான், பிரச்சனை பண்ணாம இருப்பான். சிருஷ்டி பல விதமா அத்தடுக்கலாம். சிருஷ்டின்னா படைக்கிறது, என்ன அத்தடுக்கான பார்ப்போம். சிருஷ்டி லேகவ் அதாவது முதல்ல பூரல் இருக்கு, பிரஜாபன ஆஜ்ஞா பரிதான, அதனால லேகாக பிரஜாபன லேகா ஆஜ்ஞா லேகா பரிதான லேகா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காம்பவுண்டா பண்ணா பிரஜாபன ஆஜ்ஞா பரிதான லேகாக. அடுத்தது பரிகார நிசிருஷ்டி ரெண்டு இருக்கு, அதனால டூவல் பரிகார நிசிருஷ்டி லேகவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லை, ஆனாலும் என்னமோ கஷ்டப்பட்டிருக்காங்க. 5 கேள்விக்கு ஒரு லேக்காக இருந்தாலும் சரி, இல்ல இன்னும் வரப்போறதை நான் சேர்த்துக்கிட்டே இனி லேக்காக போட்டாலும் சரி. ஒரு செய்யுள் எழுதும் போதுன்னா அப்படி எழுதணும் இப்படி எழுதணும் வாய்க்கணும் நடிக்கணும் தான் இருக்கும். ஒரே நிலையில அவ கஷ்டப்பட வேண்டியது இல்லை. சரி, அது எதனால அப்படி கஷ்டப்பட்டாங்கிறத கண்டுபிடிக்கிறது நம்ம திறமை. பிராவிருத்திகா பிரவிருத்தி அப்படிங்கிற ஒரு சொல்வழக்கு உண்டு. ஒருவருடைய கேரக்டர் குணநலன்கள் அப்படின்னு சொல்லும் போது பிரவிருத்திம்பாங்க. அதுல இருந்து வர்றது பிராவிருத்தி தத்விதம். பிரதிலேகா பதிலுக்கு எழுதுறது, பதில் போடுறது. சர்வத்ர கஹ சர்வத்ர எல்லா இடத்துலையும், கஹ கச்சதி எல்லா விஷயங்களையும் கவர் பண்றது. சொன்னது விடுபட்டு போன ஏதாவது மிஸ்ஸலானியஸ் எது இருந்தாலும் சரி அதெல்லாம் கவர் பண்றது. இப்படி பல விதத்துல சாசனானி மடல்கள் இருக்கலாம். ஆங்கிலம்
ஆல்சோ ரிச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் கமாண்ட் அண்ட் ஆஃப் கிஃப்ட் லைக்வைஸ் ரிச் ஆஃப் ரெமிஷன் லைசன்ஸ் ஆஃப் கைடன்ஸ் ஆஃப் ரிப்ளை அண்ட் ஆஃப் ஜெனரல் ப்ரொக்ளமேஷன் ஆர் அதர் வெரைட்டிஸ். தமிழ் என்று எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் அர்த்தம் அவரை நீ சொல்ல போறது இல்லை வருது. ஆனா வித்தியாசமா வருது. சரி பார்ப்போம். முப்பத்தி ஒன்பது அனேன விஜ்ஞாபிதம் விஜ்ஞாபிதம் ஏவம் ஆக வரகாரம் ஆக பிரஜாபனா அப்படிங்கிறது மூலமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத சொல்றாரு. அனேன விஜ்ஞாபிதம், விஞ்ஞாபனம் அப்படிங்கிறது வேண்டுதல் தெரிவித்தல் அப்படிங்கிற அர்த்தம். இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏவம் ஆக இவ்வாறு சொன்னார். தது தீயதாம் சேத் எதி தத்துவம் அஸ்தி, இதுல சேத் எதி ரெண்டும் வேணுமான்னு தெரியல. எதி தத்துவம் அஸ்தி, ஒருவேளை நான் சொல்றதுல சரக்கு இருந்தது உண்மை இருந்தது ஒர்த்து அப்படின்னா
அதை தாங்க அவ்வளவு போதும். அப்படி இருக்க தந்தியதாம் சேத் அப்படிங்கிறதும் ஒரு கண்டிஷன் தான். ஆகச்சதி சேத் வந்தாயானால், அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய அதாவது இப் இன்கம்ஸ் வர்ஷக ஆகச்சதி சேத் அகம் ந ஆகச்சாமி, நான் வரமாட்டேன் அப்படி சொல்லலாம். அல்லது எதி வர்ஷக ஆகச்சதி, ஒரு ஒருவேளை மழை வந்தா அகம் ந ஆகச்சாமி, நான் வரமாட்டேன். ரெண்டையும் போட்டுக்கிறதுல அந்த அறிவு கொஞ்சம் அப்பாற்பட்டதா இருக்கு. அடுத்தது ராஜ்ஞக சமீபே, ராஜாவுடைய பக்கத்துல வரக்காரம் ஆக, ஆங்கிலத்தில் பரக்காரம் போட்டிருக்காங்க. வபயோகோ அபேதகவா வா ரெண்டும் மதி மதி பயன்படுத்துறது உண்டு. அவங்க பாட்டத்தில் அது பரக்காரம் இருக்காங்க தெரியல. பிரஜாபனா ஏஷா, ஏஷா பிரஜாபனா, இந்த பிரஜாபனையானது விவிதா உபதிஷ்டா, பலவிதமாக சொல்லப்படுகிறது. வரக்கார அப்படியா சமஸ்கிருதம் இல்லைங்கிற மாதிரி சொல்லுது. வரக்காரமும் இல்லை வரக்காரமும் இல்லைங்கிறது. வரான்னு சொல்லுது, அது வரையதான் வரான்னு சொல்லுது. சரி, எப்படியான பிரஜாபனா அப்படின்னா இவ்வாறாக இதனால் தெரிவிக்கப்பட்டது, இவ்வாறு சொன்னார், இது உண்மை இருந்தால் தரவும். இப்படி இந்த மூணு முதல் நாலாவது ஒன்று இருக்கு, அது பார்க்கணும். ராஜ்ஞர் சமீபே வரக்காரமாக, இப்படி பலவிதமா இருந்தார், நாலு விதமா அப்படின்னு சொல்லல, என்ன ஒரு சாம்பிள் எல்லாம் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். ஆங்கிலம் thus says, கான்டெக்ஸ்டுக்கு
ஆங்கில மொழியர்கள் த மெசஞ்சர், இவ்வாறு தூதுவர் சொல்லுகிறார். போட்டிருக்காங்க அநேக விஞ்ஞாபிதம் இதனால் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னா தமிழ்ல வரும். சரி, சோ சேஸ் இவங்க எல்லாம் பிரசன்ஸ்ல போட்டிருக்காங்க. அங்க விஞ்ஞாபிதம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஆக பாஸ்ட் பாஸ்டன்ஸ். வித்தியாசம் இருக்கு. சோ சேஸ் த கிங் அப்படின்னு சப்ஜெக்ட் கொண்டு வராங்க. இஃப் தேர் இஸ் எனி ட்ரூத் இன் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த மெசஞ்சர், அவங்க வந்து தத்தியதாம் சே எரி தத்துவம் அஸ்தி எரி தத்துவம் அஸ்தி தனியா எடுத்திருக்காங்க. இது தெரிய எனி ட்ரூத் இன் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த மெசஞ்சர். அடுத்தது தத்தியதாம் சேத் தென் த கிங் தென் த திங் அக்ரீட் டு ஷுட் அட்வான்ஸ் பி சரண்டர்ட். The messenger has informed the king of all deeds of the enemy. This is the writ of information which is held to be of various forms. எனவே இதை நீ செய்த மகான் மன்னனிடம் கடிதம் என்று வரக்காரங்கிறது மகத்தான காரியம் அர்த்தம் எடுக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ் அதுல பெற்றா தெரியுது. மறுபடியும் தமிழ் படிங்க. எனவே அது நீ இதை நீ செய்த மன்னனிடம் கூறினான் என்பது போன்ற பிரஜாபன. தமிழ் எப்படி அர்த்தம் இருக்காங்கன்னு பிரகாரம் ஓகே, அதுக்கு முன்னாடி உள்ளது தெரியல. சரி, 40 ரவுண்டா 40 நடத்துவோம். பர்த்துஹு ஆக்ஞா
லேகலக்ஷணம் பிரஜாபனா பத்தி சொன்னார். இப்ப அடுத்தது ஆக்ஞா பத்தி சொல்றார். பர்த்துகு ஆக்ஞா, ராஜாவுடைய கட்டளை. பவேத், கட்டளையாக கருதப்படும், கட்டளையாக இருக்கும். எத்திர நிக்கிரக அனுகிரக பிரதி, எங்க தண்டிக்கிறது மன்னிக்கிறது சம்பந்தமான விஷயங்கள்ல ராஜாவுடைய ஆணை வரும். விசேஷேன துபத்தியேஷு, முக்கியமா வேற காரணம் கிட்ட அது ஆஜ்ஞாலேக லட்சம், ஆஜ்ஞாலேக்கத்தினுடைய லட்சணம் வரையறை எப்படின்னா, தண்டிக்கிறதுலயோ மன்னிக்கிறதுலயோ முக்கியமா சேவர்கள் விஷயத்துல ராஜா என்ன சொல்றாரோ அது வந்து ஆஜ்ஞைன்னு கருதப்படும். பொத்தாம்பொருளா ஸ்டேட்மெண்ட் சொன்னார்னா அது பிரஜாபனா, இதுல வந்து ஆர்டர் இருக்கும். Wherever and especially regarding government servants, the king's order, either for punishment or for rewards, is issued, it is called a writ of command. Come again. பெருமை பாராட்டுவதையும் கண்டிப்பதையும் கூறுவது ஆக்ஞையாகும். இது முக்கியமாக அரசு பணியாளர்கள் அவர்கள் தலைவர் ஆணை கடிதமாக அவர்களை பாராட்டுவதாகவே பாராட்டுவதாகவோ அணிவதாகவோ துஷ்ட நிக்ரஹ சிஷ்ட பரிபாலனம், துஷ்டர்களை கட்டுப்படுத்தி அழித்து தண்டித்து சிஷ்ட பக்தர்களை பாதுகாக்கிறது. துஷ்ட நிக்ரஹ சிஷ்ட பரிபாலனம், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நிக்ரஹம் தண்டிக்கிறது, அனுக்ரஹம் மன்னிக்கிறது. பர்த்துகு, இது ராஜாவுடைய காண்டாக்ஷன், ராஜான்னு எடுத்துக்கலாம்.
பெரியவங்க யாரா இருந்தாலும் பொறுப்பும் அந்த மாதிரி அர்த்தம் தமிழ்ல எடுத்திருக்காங்க. ராஜாவோ மேலதிகாரிகளோ தளபதியோ மந்திரியோ இப்படி யாரு வேணாலும் எடுத்துக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். சரி, பிரார்த்தனை.